அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம பார்க்க போகிற ஃபுல் டெஸ்ட்டு எட்டாம் வகுப்பு தமிழ் ஏழாம் இயலுக்கான ஃபுல் டெஸ்ட்டு ஆல்ரெடி சிக்ஸ்த்து புக்கு செவன்த்து புக்கு எயித்து புக் வரைக்கும் வந்து நம்ம வந்திருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி இந்த ஏழாம் இயலுக்கான ஃபுல் டெஸ்ட்டில் மிக முக்கியமான கொஷினும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லெசன் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ப்ளஸ் கலிங்கத்து பரணி மிக முக்கியமான ஒரு டாப்பிக் வந்து இதில் இருக்குது ஸோ கொஷின் நல்லா எடுத்திருக்கோம் ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட்டு எட்டாம் வகுப்பு தமிழ் ஏழாம் இயலுக்கான ஃபுல் டெஸ்ட்டு ஃபஸ்ட் கொஷின் தமிழில் முதல் முதலில் எழுந்த பரணி நூல் எது ஆப்ஷன் ஏ தக்கையாக்க பரணி ஆப்ஷன் பி கலிங்கத்து பரணி ஆப்ஷன் சி மோகவதை பரணி ஆப்ஷன் டி சித்திரை பரணி ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி கலிங்கத்து பரணி ஸோ இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான ஒரு வினா தான் ஸோ ஆல்ரெடி தேர்வில் கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் அறுவர் என்ற சொல்லின் பொருளை கண்டறிக ஆப்ஷன் ஏ யானை ஆப்ஷன் பி தமிழர் ஆப்ஷன் சி புலவர் ஆப்ஷன் டி வீரர் ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி தமிழர் ஸோ அருவர்னா தமிழர் அப்படின்னு சொல்லி பொருள் நெக்ஸ்ட் கொஷின் அண்ணம் வீடு தூது என்னும் இதழை நடத்தியவர் ஆப்ஷன் ஏ சுரதா ஆப்ஷன் பி மௌனி ஆப்ஷன் சி மீரா ஆப்ஷன் டி தாராபாரதி ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் சி மீரா அதாவது மீ ராஜேந்திரன் ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மீ ராஜேந்திரன் ஸோ அவர் வந்து சுருக்கமாக வந்து மீரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அண்ணம் வீடு தூது அப்படிங்கிற இதில் வந்து நடந்துருது ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம ஆல்ரெடி கம்யூனிட்டி போர்லேயே போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து ஆன்சல் பண்ணியிருந்தீங்க நெக்ஸ்ட் கொஷின் காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மாற்றியவர் ஆப்ஷன் ஏ கலைஞர் கருணாநிதி ஆப்ஷன் பி அறிணர் அண்ணா ஆப்ஷன் சி தந்தை பெரியா ஆப்ஷன் டி டாக்டர் எம்ஜிஆர் ஆப்ஷன் ஏ வீடை தெரியவில்லை சரியான ஒரு உடை ஆப்ஷன் டி டாக்டர் எம்ஜிஆர் நெக்ஸ்ட் கொஷின் தீபங்குடி என்னும் ஊரைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ முதல் குலோத்துங்க சோழன் ஆப்ஷன் பி கருணாகர தொண்டைமான் ஆப்ஷன் சி சொக்கநாத புலவர் ஆப்ஷன் டி ஜெயங்கொண்டா ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான ஒரு உடை ஆப்ஷன் டி ஜெயங்கொண்டார் நெக்ஸ்ட் கொஷின் சபதம் என்ற சொல்லின் பொருளை கண்டறிக ஆப்ஷன் ஏ உயிர் ஆப்ஷன் பி சூளுரை ஆப்ஷன் சி உண்மை ஆப்ஷன் டி துணிவு ஆப்ஷன் இ விடை தேயவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி சூளுரை நெக்ஸ்ட் கொஷின் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் நாள் கோபாலன் சத்தியபாமா இணையருக்கு எத்தனையாவது மகனாக பிறந்தார் ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து இந்த ஆன்சர் இருக்கும் ஆப்ஷன் ஏ இரண்டாவது மகன் ஆப்ஷன் பி மூன்றாவது மகன் ஆப்ஷன் சி ஐந்தாவது மகன் ஆப்ஷன் டி ஆறாவது மகன் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான சரியானவருடை ஆப்ஷன் சி ஐந்தாவது மகன் நெக்ஸ்ட் கொஷின் சிறியலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீன் தனையே என்று பாடியவர் ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாக்ஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பாரதியார் ஆப்ஷன் பி தொண்டைமான் ஆப்ஷன் சி ஓவையார் ஆப்ஷன் டி அதியமான் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான சரியானவருடைய ஆப்ஷன் சி ஔவையார் நெக்ஸ்ட் கொஷின் தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ எம்ஜிஆர் ஆப்ஷன் பி அண்ணா ஆப்ஷன் சி காமராஜர் ஆப்ஷன் டி ராஜாஜி ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் ஏ எம்ஜிஆர் நெக்ஸ்ட் கொஷின் கோடையும் வசந்தமும் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ சுரதா ஆப்ஷன் பி வாணிதாசன் ஆப்ஷன் சி முடியரசன் ஆப்ஷன் டி மீ ராஜேந்திரன் ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் டி மீ ராஜேந்திரன் அதாவது மீரா நெக்ஸ்ட் கொஸ்டின் எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார் ஆப்ஷன் ஏ கண்டி ஆப்ஷன் பி கும்பகோணம் ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி மதுரை ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி கும்பகோணம் நெக்ஸ்ட் கொஷின் எம்ஜிஆர் பள்ளி படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் ஸோ இந்த கொஷின் புக் பேக்கில் இருக்குது ஆப்ஷன் ஏ நடிப்பு ஆர்வம் ஆப்ஷன் பி பள்ளி இல்லாமை ஆப்ஷன் சி குடும்ப வறுமை ஆப்ஷன் டி படிப்பில் ஆர்வம் இல்லாமை ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் சி குடும்ப வறுமை நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்டவற்றில் வள்ளின மிகா இடம் எது ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வள்ளின மிகுமிடம் வள்ளின மிகா இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வள்ளின மிகுமிடம் வள்ளின மிகா இடம் அப்படின்னு சொல்லி ஸோ நல்லா படிச்சுக்கோங்க ஸோ ஆப்ஷன் பாருங்கள் ஓமைத்தொகை ஆப்ஷன் பி உருவகம் ஆப்ஷன் சி திசை பெயர்கள் ஆப்ஷன் டி வினைத்தொகை ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை ஸோ சரியான ஒரு விடை ஆப்ஷன் டி வினைத்தொகை ஸோ நல்லா கொஷின் நல்லா படிங்க கீழ்கண்டவற்றில் வல்லினம் மிகா இடம் எது ஸோ நல்லா பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஓமித்தொகை உருவகம் திசை பெயர்கள் மூணுலையும் வந்து வள்ளினம் மிகும் கேட்டிருக்க கொஷின் வந்து வல்லினம் மிக இடம் ஸோ அப்போ வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது ஸோ சரியான விடை வந்து வினைத்தொகை நெக்ஸ்ட் கொஷின் இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது ஆப்ஷன் ஏ புரட்சி தலைவர் ஆப்ஷன் பி பாரத் ஆப்ஷன் சி பாரத மாமணி ஆப்ஷன் டி புரட்சி நடிகர் ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி பாரத் நெக்ஸ்ட் கொஷின் மரளி என்ற சொல்லின் பொருளை கண்டறிக ஆப்ஷன் ஏ காலன் ஆப்ஷன் பி காவலன் ஆப்ஷன் சி யானை ஆப்ஷன் டி குகை ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் ஏ காளன் நெக்ஸ்ட் கொஷின் கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான ஒரு கொஷின் ஸோ நல்லா மா குறித்து வச்சுக்கோங்க மிக மிக முக்கியமான ஒரு கொஷின் அடிக்கடி குரூப் டூவாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு கொஷின் கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஆப்ஷன் ஏ ஜெயங்கொண்டா ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் சி சேக்கிலார் ஆப்ஷன் டி சொக்கநாத புலவர் ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை சரியான உடை ஆப்ஷன் பி ஒட்டகூத்தர் நெக்ஸ்ட் கொஷின் போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் டேஸ் ஆகும் ஆப்ஷன் ஏ தூது ஆப்ஷன் பி பல்லு ஆப்ஷன் சி குரவஞ்சி ஆப்ஷன் டி பரணி ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை ஸோ இந்த கொஷின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான கொஷின் தான் தான் ஒரு கொஷின் ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய அந்த கலிங்கத்து கலிங்கத்துவரைய டாப்பிக்கை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தெருவிலையும் வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ சரியான ஒரு விடை ஆப்ஷன் டி பரணி நெக்ஸ்ட் கொஷின் மூன்றும் ஆறும் என்ற நூலின் ஆசிரியர் ஸோ இந்த நூலை எழுதுனது யார் ஆப்ஷன் ஏ மீரா ஆப்ஷன் பி சுரதா ஆப்ஷன் சி சுஜாதா ஆப்ஷன் டி கவியரசு ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியானவருடை ஆப்ஷன் ஏ மீரா நெக்ஸ்ட் கொஷின் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று பாடியவர் ஆப்ஷன் ஏ அருணர் அண்ணா ஆப்ஷன் பி காமராஜர் ஆப்ஷன் சி எம்ஜிஆர் ஆப்ஷன் டி மு வரதராசனார் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான ஒரு உடை ஆப்ஷன் சி எம்ஜிஆர் நெக்ஸ்ட் கொஷின் ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் ஸோ இந்த கொஷின்னு பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்குது ஆப்ஷன் ஏ திருச்சி ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி கோவை ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் சி மதுரை ஸோ ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை வந்து மதுரையில் நடத்தியிருக்காரு டாக்டர் எம்ஜிஆர் நெக்ஸ்ட் கொஷின் எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்குது ஆப்ஷன் ஏ மதிய உணவு திட்டம் ஆப்ஷன் பி வீட்டு வசதி திட்டம் ஆப்ஷன் சி மகளிர் நலத்திட்டம் ஆப்ஷன் டி இலவச காலனி திட்டம் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் ஏ மதிய உணவு திட்டம் நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்டவற்றில் தவறானதை கண்டறிய ஆப்ஷன் ஏ வினை தொகையில் வல்லினம் மிகாது ஆப்ஷன் பி தொகையில் வள்ளினம் மிகாது ஆப்ஷன் சி ஓமை தொகையில் வள்ளினம் மிகாது ஆப்ஷன் டி பெயரச்சம் அடுத்து வள்ளினம் மிகாது ஆப்ஷன் இ வீடை தெரியவில்லை ஸோ நல்லா படிச்சுக்கோங்க இந்த டாப்பிக்கு ஸோ ஆன்சர் தொகையில் வள்ளினம் மிகாது ஸோ வந்து தொகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வல்லினம் மிகும் ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது உம்மைத்தொகை மாதிரி கீழே இருக்கக்கூடிய பெயரச்சம் ஸோ மூணு வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாது ஸோ அது வந்து சரி ஆனால் வந்து ஓமை தொகையில் வள்ளினா மிகும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து தவறு நெக்ஸ்ட் கொஷின் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி திருச்சி ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி சென்னை நெக்ஸ்ட் கொஷின் கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு டேஷ் ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் புக் பேக்கில் இருக்குது ஆப்ஷன் ஏ வீரம் ஆப்ஷன் பி அச்சம் ஆப்ஷன் சி நாணம் ஆப்ஷன் டி மகிழ்ச்சி ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி அச்சம் நெக்ஸ்ட் கொஷின் சீவன் என்ற சொல்லின் பொருளை கண்டறிய அதாவது சிவன் அப்படிங்கிற சொல்ல பொருளை கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ உண்மை ஆப்ஷன் பி உலகம் ஆப்ஷன் சி சிவபெருமான் ஆப்ஷன் டி உயிர் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் டி உயிர் நெக்ஸ்ட் கொஷின் பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா ஆப்ஷன் பி காமராஜர் ஆப்ஷன் சி நேரு ஆப்ஷன் டி எம்ஜிஆர் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் டி எம்ஜிஆர் நெக்ஸ்ட் கொஷின் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஸோ அந்த காலத்தை ஒட்டி தமிழக அரசு எங்கு பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டியது ஸோ இதை பார்த்திங்கன்னா பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த கொஷின் ஆப்ஷன் ஏ சென்னை திருச்சி ஆப்ஷன் பி மதுரை திருச்சி ஆப்ஷன் சி சேலம் மதுரை ஆப்ஷன் டி சென்னை மதுரை ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை சரியான ஒரு ஆப்ஷன் டி சென்னை மதுரை நெக்ஸ்ட் கொஷின் டாக்டர் எம்ஜிஆர் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை எங்கு தோற்றுவித்தார் ஸோ அதாவது தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் எம்ஜிஆர் வந்து எங்கு தோற்றுவித்தார் ஆப்ஷன் ஏ திருச்சி ஆப்ஷன் பி தஞ்சாவூர் ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி காஞ்சிபுரம் ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை சரியான ஒரு உடை ஆப்ஷன் பி தஞ்சாவூர் அதாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் நெக்ஸ்ட் கொஷின் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி எந்த பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது ஸோ டாக்டர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா ஸோ அவரோட பணிகளை பாராட்டி யூனிவர்சிட்டி வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ அது எந்த யூனிவர்சிட்டி ஆப்ஷன் ஏ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஆப்ஷன் பி சென்னை பல்கலைக்கழகம் ஆப்ஷன் சி பெரியார் பல்கலைக்கழகம் ஆப்ஷன் டி அன்னை தெரசா பல்கலைக்கழகம் ஆப்ஷன் ஏ விழை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் பி சென்னை பல்கலைக்கழகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை எந்த ஆண்டு எம்ஜிஆருக்கு வழங்கி பெருமைப்படுத்தியது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆப்ஷன் கி விடை தெரியவில்லை சரியான ஒரு விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் இருக்குது ஸோ பழைய புத்தகத்தில் இருக்குது ஆல்ரெடி குரூப் ஃபோரில் ஒரு கேட்ட ஒரு வினா தான் இந்த கொஷின் சரிங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் கலிங்கத்துபரணி ஸோ ரெண்டு டாப்பிக்கும் மிக முக்கியமான டாப்பிக்கே ஸோ மாதிரி மீ ராஜேந்திரன் சரிங்களா மீரா அதுவும் வந்து மிக முக்கியமானது ஸோ நல்லா படிச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு எட்டாம் வகுப்பு தமிழ் ஏழாம் ஏழுக்கான ஃபுல் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அந்த ப்ரீவியஸ் அந்த டெஸ்ட்டுக்கான லிங்க்ஸ்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல கொஷின் வந்து நம்ம சூப்பராக கொடுத்துருப்போம் ஸோ டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாளைக்கு என்ன ஃபுல் டெஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸோ டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ மத்திய அரசு போட்டுவிட்டோம் அடுத்தது மாநில அரசு மாநில அரசுக்கான ஃபுல் டெஸ்ட்டை பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி கேட்கப்பட்ட இந்த கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷின் வந்து சரியாக ஆன்சர் பண்ணிணுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செவன்த்து புக்கு எட்டாம் இயல் பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இன்னும் ரெண்டு இயல் மட்டும்தான் இருக்குது எட்டாம் இயல் ஒன்பதாம் இயல் ஸோ அந்த எட்டாம் இயல் ஒன்பதாம் ஏலும் முடிச்சுட்டு ஸோ எட்டாம் வகுப்புக்கான ஃபுல் டெஸ்ட்டை போட்டுடலாம் ஹண்ட்ரட் கொஷினுக்கான ஃபுல் டெஸ்ட்டு சரிங்களா ஸோ மறக்காமல் நல்லா படிங்க வரக்கூடிய தெருவில் அனைவரும் வந்து கட்டாயம் வந்து நல்லா மார்க் எடுத்து போஸ்டிங் போகணும் சரிங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்